எனிவேஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் தான் அவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம எனக்கு இவியோட ஃபிஃப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். சரி வா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் எதில் வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்ணி போகலாம். எதில் வச்சுருந்துருப்போனா, நம்ம ஸ்ரீ வந்து வந்ததுனால ஒரு சில பிரச்சனை வந்து நடந்திருக்கும். அதோட விட்டமா, சரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அப்படியே பிளாக் பிங்க் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இதோ பாரு, உனக்கு ஒன்று வேணும்னா அதை நீ அடைய விட மாட்டேன், அப்படி தானே எங்களுக்கு தெரிஞ்ச ஒயின், அப்படி தான் அப்படியே இரு தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் ஆனால் அந்த பொண்ணு, ஏய் அந்த பொண்ணை பற்றி எதுக்கு நீ யோசிக்கிற, அவள் தான் வேணும்னு விட்டு போயிட்டால, இப்போ என்ன அமெரிக்கு வர்றாங்களாம், நானாக இருந்ததுன்னா அங்கேயே பலாட்கெலாம் நினச்சிருப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து அழுது வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் ஃபஸ்ட் திங் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அவனுக்கு என்ன பிடிக்குமா, இல்லை ஸ்ரீ மாதிரி இருந்ததுனால தான் என்கிட்ட பேசினா நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. தலை, நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம லிசா பேசாமல் அவனை ரேப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் ரேப்பா அப்படின்ற மாதிரி லைட்டாக பின் வாங்குறீங்க. உள்ளே விழுந்துடாதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உங்களை முன்னாடி எழுத்து. ஏய், நீ ரேப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணி உனக்கு கோஆப்ரேட் பண்ணான்னா அவனுக்கு மேலே ஃபீலிங் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை ஸ்ரீக்காக தான் உன் கூட வந்து பேசினான் அப்படின்னா, இப்போ தான் ஸ்ரீ வந்துட்டால, ஸோ அப்போ வந்து உன்ட்ட வந்து டச் பண்ண மாட்டான், இப்படி வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிளான் தான் நல்லாதான் இருக்குது, ஆனால் அவன் என்னை பற்றி என்ன நினப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தலை, லைஃபே போகும்போது நினைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்க, முதல்ல முடிவு பண்ண தலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ரேப் தானே, சப்ப மாட்டு சால்ட் வாட்ரு எனக்கு தெரியாததா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து போகிறீங்க. எத்தனை அடி பண்ண அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு, எனக்கு என்ற பழக்கம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. தென் இங்கே அப்படியே நம்ம வீயை கமிச்சா, நம்ம ஸ்ரீ வந்து பின்னாடியே தான் வந்து வந்துட்டுருப்பா. இதோ பாரு, எத்தனை தடவை சொல்கிறது, தயவு செஞ்சு பின்னாடியெலாம் வராத அப்படின்ற மாதிரி வந்து கத்திச்சுக்காரு நம்ம ஸ்ரீ. வீணு சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னடி புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், ஒத்தவனில் பார்த்தாலே தண்ணி தொப்பிச்சு தள்ளி ஒன்று போல் இருக்குது, என் பின்னாடி வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாரு. இப்போ எங்கே போய் தொலைஞ்சாலோ அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் காலிலே வேறு விழுந்துடுறா. நம்ம வீக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, என்ன பண்ணுற இந்திரி முதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் வந்து எழுந்திருப்பேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காலை பிடிச்சி அழுதுட்டுருக்கா. நீங்கள் இந்த சீன்லாம் பார்த்துட்டு, காலவா பிடிக்கிற இரு ஒன்று விருப்பத்துறேன், டே இரம மாடு அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. நம்ம வீ வந்து பார்க்குறான், எப்பா வந்துட்டாடா, டே நீ என் லவர் தானடா, என்னடா அவள் காலை பிடிச்சிட்டு இருக்க, ஏமா ஏமா நான் அவள் காலை பிடிக்கலாமா, அவள் தான் என் காலை பிடிச்சிட்ருக்கா, தெரியுது இந்த பக்கம் வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. திடீர்னு நம்ம வீக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லை லவ்வரா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கண்ணடிக்கிறீங்க, ஓ ஏதோ பிளான் போட்டால் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, விடுங்க ஸ்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஸ்ரீ வந்து பார்க்குறா, வி நான் சொல்கிறேன் ப்ளீஸுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறது, உங்ககிட்ட வந்து நின்றுக்கிறா. நம்ம ஸ்ரீ வந்து உங்களை பார்த்துட்டு, இதோ பாரு பாப்பா, பாப்பாவா யார் பாப்பா, தூக்கி அடிச்சிடும் ஜாக்கிரத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பாருமா, வி வந்து என்ன மாதிரி இருக்கா அப்படின்றதுக்காக தான் உன்ட்ட வந்து பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, மற்றபடி அவர் ஒன்று லவ்வெல்லாம் பண்ணல. ஓ அப்படின்னு வீ சொன்னானா அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறீங்க. நம்ம வீ, நாளாக எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதோ பாருங்க ஸ்ரீ, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், ஆனால் இன்னோட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மரியாதை இருக்காது. நீங்கள் ஒத்துக்கிறேன், பாஸ்டில் என்னோடய ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். எங்களுக்கு ஆல்ரெடி எங்கேஜ் ஆயிடுச்சு, தென் அதை நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்கோம், ஏன்னா நான் கொஞ்சம் மைனரில், ஸோ அதனால் தென் இன்னும் 2 மந்த்ஸில் எனக்கு பர்த்டே வரப்போகுது, அது முடிஞ்சோடனே எங்களுக்கு மேரேஜும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லிவ் இன் லவர் இருக்கோம், ஸோ ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நம்ப மாட்டேன். வீஏன் இப்போ தான் வெளியவே வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஓ வெளியே தான் வந்திருக்கான், ஆனால் உள்ளே இருந்த பையன் கூட தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறீங்க. நம்ம ஸ்ரீகாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதோ பாரு, உனக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, அவ்வளோதான் நான் உனக்கு கொடுக்குற மரியாதை, பெஸாம் போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பிடிஎஸ் வந்து வந்துடுறாங்க. தென் நம்ம வீட அம்மா, ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்த, உன்னை யார் நீங்கள் வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அவகிட்ட போகிறாங்க. நீங்கள் ஆண்டி 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 இருங்க,
அப்போ பச்சை பிள்ளை இப்போ தான் என்கிட்ட லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிச்சு. இன்னொரு தடவை நீங்களாம் வேணாம் 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. அவள் நம்ப மாட்டா எனக்கும் வீக்கும் கல்யாணம்னு சொன்னான். அதுதான் சொல்லுங்கள், ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிடுச்சு, தென் நான் நிறைய ரொமான்ஸ் வேறு பண்ணணும் என் உட்பி கூட. அவள் என்னம்மா ஓவரா பண்ணிச்சுக்கா, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க வா போகலாம் அப்படின்றமா சொல்லிட்டு வீயை வந்து கூப்பிட்றீங்க. நம்ம வி ஆ போகலாமே அப்படின்றமா சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்து வந்துடுறான். நீங்கள் பையன் நம்ம பக்கம்தான் இருக்கான் போலையே, பரவாயில்ல எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றமா சொல்லிட்டு வந்து போயிடுச்சுக்கிங்க. இங்கே அப்படியே கேட்டுச்சில் சொன்னது, அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம், ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு, இனி தேவையில்லாமல் அவன் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபயர் ஆகாத, அண்ணன் எங்கள் மூஞ்சிலே முழிக்காத, முதல்ல இங்கே இந்த இடத்த காலி பண்ணுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இவங்க வந்து போயிடுறாங்க. நம்ம பிடிஎஸ்னு ஷாக்லேயே இருக்காங்க ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், இது அது இல்லை அப்படின்ற மாதிரி. தென் அவங்களும் வந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம ஸ்ரீ வந்து இவ்வளோ நேரம் அழுது வச்சுருந்துருப்பா, இப்போ லைட்டாக கண்ணீரை தொடச்சிட்டு சே எவ்வளோ ஆக்டிங் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டுதே அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் வந்து நின்றுட்டுருக்கா. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு பிளான் இருக்குது, அது என்னென்னு நம்ம போக போக வந்து பார்த்துடலாம். தென் இங்கே அப்படியே உங்களை காமிச்சா நீங்கள் வீ கையை பிடிச்சி தரத்தர தரத்தன்னு உங்கள் ரூமுக்கு தான் வந்து இழுத்துட்டு போகிறீங்க. நம்ம வீ வந்து எதுவுமே சொல்லலை, உங்கள் பின்னாடியே தான் வந்து வந்துகிட்ருக்கான். நீங்கள் கதை அடைச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கோச்சிட்டு போகிறேன், என் பின்னாடி கூட வராமல் அவள் கூட போவேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஏய் நான் எங்கம்மா அவள் கூட போனேன், நான் உன் பின்னாடி தான் வந்துருச்சுருந்தேன், நீ தான் கதை கேட்காத மாதிரி போயிட்ட, உன்னை தான் நான் தேடிச்சிருந்தேன், அவன் என் பின்னாடியே வந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஓ அப்படியா, இது எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது, சிசிடிவி வேணா செக் பண்ணுவோமா அப்படின்ச்சான். இல்லை இல்லை அந்தளவுக்கு ஃபர்தரெல்லாம் போவேனா, இப்போது நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு உண்மையாக இல்லையான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க நம்ம வீக்கிட்ட. நம்ம வீ பார்க்குறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. என்னம்மா வேணும் அப்படின்ச்சான். நீங்கள் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீயோட காலரை பிடிச்சி இழுத்து அவர் லிப்லேயே வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு லைட்டாக ஹைட்டு வேறு பார்த்தாலையா, கொஞ்சம் எக்கி அந்த மாதிரி தான் வந்து கிஸ் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம வீக்கு வந்து செம்ம ஷாக்கு. தென் அவன் எதுவுமே சொல்லலை, அப்படியே நினச்சிக்கான். திடீர்னு கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை இங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை வந்து தொங்க போட்டுக்கிறீங்க. ஒருவேளை ஸ்ரீன்னு நினச்சி தான் என்கிட்ட பேசியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வீ வந்து போகிறான். இங்கே என்ன போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நாய் சே நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு டீயர்ஸ்லாம் வருது கண்ணில். தென் நீங்கள் பார்க்குறீங்க வீயை. நம்ம வீ வந்து டோர் கிட்ட வரையும் போகிறான், ஆனால் வெளியே வந்து போகல. டோரை வந்து அப்படி கீ வச்சு வந்து லாக் பண்ணுறான். நீங்கள் வந்து நார்மலாக தான் லாக் பண்ணிட்டு வந்துருப்பீங்க, கீ வச்சு லாக் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நம்ம வீ அப்படியே கீயை தூக்கி பக்கத்தில் இருக்க டேபிளில் போட்டு வந்து உங்களை மறுபடியும் வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்னடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறீங்க. தென் உங்களுக்கு அப்பையும் டியர்ஸ் தான் வருது. ஓகே பையன் நமக்கு தான் ட்ரூவாக இருக்கான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் நீங்களும் கிஸ் பேக்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தென் கிஸ் மட்டும் இதுக்கு ஃபர்தராக ட்ரை பண்ணுவோம், அதுக்கு ஒத்துக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம், அப்போ தான் என்னோடய ஃபுல் டவுட்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அவன் ஷர்ட்டில் வந்து கை வச்சு அதை அப்படியே வந்து பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிச்சிங்க. நம்ம வீ வந்து பார்க்குறான் ஒரு நிமிஷம், தென் எதுவும் சொல்லலை, மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே வீயோட ஷர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட பாடி ஃபுல்லாக வந்து ரப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம வீ உங்கள் ஓவர் கோட் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வி வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிச்சிங்க. அவன் எல்லாம் நீ தான் ஸ்டார்ட் பண்ண, என்னால் அப்போ ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி வந்து கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் வந்து விட்டுடுறீங்க, சரி இப்போ நமக்கும் வேணும்னு தோணுது, எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தென் நம்ம வி வந்து அவங்க ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணிட்டு லவ் யூ ஒயன், எனக்கு ஒய்யனை தான் பிடிச்சிருக்கு, உண்மையை ஒத்துக்கிறேன், நீ ஸ்ரீ மாதிரி இருந்தேன்றதுனால தான் அவன்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் உன்கிட்ட ஒரு 1 வீக் வந்து பழகியிருப்பேனா, அந்த 1 வீக் என் உலகமே மாறிடுச்சு உன்னால் ஒய்யனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு டியர்ஸ்லாம் வருது கண்ணிலேருந்து. நீங்கள் அதை அப்படியே விப் பண்ணிவிட்டு நம்ம வீயோட சீக்ஸை பிடிச்சி இழுத்து
மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. நம்மவையும் கிஸ் பேக்லாம் பண்ணிவிட்டு உங்கள் டிஷர்ட்டில் வந்து கை வைக்கிறோம். இதுவரையும் உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்போது ஒரு மாதிரி படப்படப்படன்னு வருது. நீங்கள் வீயோட கையெல்லாம் வந்து பிடிக்கிறீங்க. நம்ம வீ உங்கள் கையை அப்படியே எடுத்து உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணிவிட்டு மறுபடியும் அக்ரெசிவாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பேக் வந்து பஞ்சிங்க தான், இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. தென் வீ வந்து உங்களை உட்கார வைக்கிறான், அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணாமே தான் உட்கார வைக்கிறான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நம்ம வீ அப்படியே உங்கள் டிஷர்ட்டை வந்து கழுத்த ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வீயோட கையை பிடிச்சிக்கிறீங்க. வேணாம் வேணாம் அப்படின்றீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் அப்படியே டிஷர்ட்டை வந்து கழிச்சான். நீங்கள் இன்னும் சொல்ல தான் இப்போ முன்னாடி உட்காந்துருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் பாடியெலாம் வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. நம்ம வீ பார்த்துக்கோ, உனக்கும் எனக்கும் எவ்வளவோ ஏஜ் கேப் இருக்குது, நீ டீனேஜர்லாம் நான் பார்க்க மாட்டேன், பீ ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் வந்து தள்ளிடுறான். தென் என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நன்றாகவே நடந்து முடிகிறது. நாலஞ்சு ரவுண்ட்லாம் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் சுமூகமாக முடிகிறது. ஓகேவா? தென் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீயோட செஸ் மேட்டில் வந்து படுத்திருக்கீங்க. தென் நம்ம வீ வந்து லைட்டாக டயர்டாக இருக்கும்னு தூங்கி வச்சுருப்பான். நீங்கள் அவனையும் வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் நாக்கன்னு நாளிக்கு எல்லாம் எனக்கு சொன்னான், அவளுக்காக விட்டு கொடுக்க முடியாது. அந்த ஸ்ரீ இன்னைக்கு அவளை எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிட்டுருக்கீங்க. நம்மவே நிஜமாகவே நல்லா இருக்கேன்னா அண்ணா அப்படின்ச்சான். என்ன தூங்கித்தானே இருந்த அப்படின்ச்சிங்க, நான் எங்கே தூங்கினேன், நீ பண்ண வேலையில் உடம்பு வலிக்குதுதான், ஆனால் தூக்கம்லாம் வரல அப்படின்ச்சான். நீங்கள் ஓடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து எந்திக்கிறீங்க. நம்ம வீ மறுபடியும் உங்களை கையை பிடிச்சி எடுத்து படுக்க வச்சுட்டு, நீ எந்ததுக்காக நீ இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒய்யன் நினைக்கிறேன்னா ஸ்ரீன்னு நினைக்கிறானான்னு தான் நான் பார்க்குறேன். நான் சொல்லிட்டேன்ல எனக்கு ஒய்யன் தான் வேணும், ஸ்ரீயெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத. சரி அவளுக்கு இப்போ இங்கே வந்தா அப்படின்ச்சிங்க. இதுதான் எனக்கும் தெரில, பரவாயில்ல அவளை நம்ம ஃபைசல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் நிஜமா அப்படின்றீங்க. ராமிசாடி பொண்டாட்டி, ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், என்ன நீ பாட்டு கலந்து விட்டுட்ருக்க. தென் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, நம்ம கையில் தான் எந்த ரிங்கும் இல்லையே. இது உனக்கு தெரியுது, அந்த கூமுட்டைக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. கூமுட்டையா அப்படின்ச்சான். ஆமாம்மா, என்ன எக்ஸில் வர சொன்னோடனே கோவம் வருதோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை இல்லை எனக்கு சிரிப்பு தான் வருது நீ பேசுகிறதெல்லாம் கேட்டா அப்படின்ச்சான். வரும் வரும், ஏன் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. நம்மவி அப்படியே உங்கள் பேக்கில் அவள் ஃபேஸை வச்சு ரப் பண்ணிவிட்டு, இன்னும் ரவுண்ட் போகலாமா அப்படின்ச்சான். நீங்கள் என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. நம்மவி போகலாம், எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமா, ஸோ ஒரு மாதிரி அடிக்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ச்சான். என்னது போடாடே, என்னால் முடியாது, ஆல்ரெடி உடம்புலாம் பயங்கர பெயினாக இருக்குது, இந்த பெயினையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அகெயின் வந்து பெட்டில் வந்து தள்ளி மயிரோடையும் கிஸ்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே டார்மிஸ், இந்த எபிசோட எங்கே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னாகவே நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய், மேபி அதுதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா பாய்.